வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்று இறைவன் என்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைக்கு மனித சமுதாயத்திலே தெய்வ பக்தி என்பது எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தனக்கு ஒரு வேதனை வரும்போது அல்லது சோதனை வருகின்ற பொழுது அந்த நேரம் மட்டும் மனிதன் தெய்வத்தை நினைத்து பார்க்கிறான். தன்னுடைய துன்பங்களை எல்லாம் பட்டியல் போட்டு இதை தீர்த்து வைத்தால் இன்னது இன்னது செய்வேன் என்று கடவுளிடமே பேரம் பேசுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஒருவேளை அந்த எண்ணம் ஈழேறாவிட்டால் கடவுளே உனக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று பழித்து பேசி அவநம்பிக்கைக்கு ஆட்படக்கூடிய மனிதர்கள் உண்டு. வசதியோடு வாழ்கின்ற சிலர் கூட கடவுளை நினைக்கின்ற நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது. தேவாலயமாக இருந்தாலும் சரி, இந்து கோவிலாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, தன்னை வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய முகவரியை பிரபலமாக்க வேண்டும் என்று ஆடம்பரத்திற்காக அள்ளித்தவர்கள் உண்டு. இறைவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? மனத்துக்கண் மாசிலன் ஆதராக இருக்க வேண்டும். தூய மனத்தோடு தன்னை வணங்கி உள்ளத்திலே அன்பை விதைத்து அன்பை அறுவடை செய்ய வேண்டும். இதுதான் இறைவனுடைய விருப்பம். உண்மை துறவி விவேகானந்தர் அருமையாக சொல்வார், மக்கள் துண்டே மகேசன் துண்டி என்று. அது கூட ஒரு வகை இறை வழிபாடுதான். ஆதியாய் அந்தமாய் அருள் தரக்கூடிய தலைவன், நீதியாய் ஜோதியாய் நிலைத்திடும் விமரன், நாதியற்றோருக்கு நண்பனாயிருப்பவன், ஊதியம் தேடாது உழைப்போருக்கு அருள்பவன். அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவன், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவன், எல்லோருக்கும் இல்லாமாயிருப்பவன் இறைவன். அவனன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. உடலாய் உயிராய் உள்ளத்தில் உணர்வாய் அறிவாய் பொருளாய் அனைத்துக்கும் முதலாயிருக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல இறைவனை தொழ வேண்டும். அது மட்டுமல்ல, அவனை தொழாமல் எந்த காரியமும் முழுமையடைவதில்லை. ஆண்டவனுடைய திருவடிகளை தொழ மறந்த சான்றோர்கள் உலகத்திலே இல்லை. மலர்மிசை இயகினால் வானொலி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொல்வான் பாட்டன் வள்ளுவர். ஆக அன்புள்ள ஒன்றுடைய உள்ளத்தில்தான் அது ஆண்டவன் உரைகின்ற உள்ளம் என்று அந்த ஆண்டவனை அனுதினமும் வணங்க வேண்டுவது அவசியம் என்பதை கூட வள்ளுவர் வலியுறுத்துவார். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்று சொன்னால் அவ்வை பாட்டி. கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. இதயத்தினுடைய குப்பைகளை எல்லாம் அகற்றிவிட்டு இதய சுத்தியோடு இறைவனை வணங்க வேண்டும். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை என்று சொல்லுவான் கவியரசு கண்ணதாசன். கோவிலிலே அர்ச்சகர்கள் ஆராத்தி காண்பிக்கின்ற பொழுது கண்களை மூடிக்கொள்வோர் உண்டு. அந்த தீவ அந்த சுவாலையிலே முகத்துடைய ஆண்டவனுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். சொந்த கதை சோகக்கதை பேசக்கூடிய இளமல்ல திருக்கோவில்கள். கற்றோரும் மற்றோரும் கவிஞர்களும் காவியம் படைப்பவர்கள் கூட இறைவனை வணங்கிவிட்டத்தான் அந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார்கள். சினிமா படம் எடுப்பவர்கள் கூட ஆரம்ப கால பூஜை என்று பூஜை கொள்கிறார்கள். தேம்பாவுனியை இயற்றிய வீரமாமுனிவர் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலுக்கு சொந்தக்காலாய கடவுளை வணங்கிவிட்டுத்தான் அந்த நூலை எழுதத் தொடங்கிறார். பரிபாடல் கூட பரம்பொருள் அந்த நினைக்கக்கூடிய அந்த இறைவனை நினைத்துத்தான், புன்பொருள் வேண்டாம் அன்பும் அருளும் கருணையும் வேண்டும் என தெய்வ வணக்கத்தை கூறும். தீயினுள் தரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கலினுள் மணி நீ, சொல்லினுள் வாய்மை நீ என பேசும் பரிவாளர். சிவவாக்கியார் சொல்வார், அண்டம் நீ அகண்டம் நீ, ஆதிமூலம் ஆனாய் நீ, கண்டம் நீ கருத்தும் நீ, காவியம் ஆனாய் நீ என்று சொல்வார். நெக்கு நெக்கு உருகி நினைப்பவர் நெஞ்சுள்ளே இறைவன் புக்கு நிற்பான் என நாவுக்கரசர் கூறுவதில் அவருடைய ஆன்மீக கோட்பாடு தெரிகிறது. மணிவாசக பெருமானோ உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் என்று பாடிச் செல்கிறார். கண்ணதாசனோ, உனையன்றி வேறொரு துணை இங்கு வேண்டாம், கருணை இல்லாதோ தோழமை வேண்டாம் என்று பாடுகிறான். இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். வண்ண வண்ண பூவினில் காயை வைத்தவன், சிப்பி ஒன்றின் நடுவினில் முத்தை வைத்தவன், உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் மாசலை தந்து வைத்தவன், கண்கள் வரும் பாதையை காணச் சொன்னவன், நல்ல நல்ல பாதையை போகச் சொன்னவன் என்று நேரிய பாதையிலே செல்வதுதான் ஒரு பக்தனுடைய ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை கண்ணதாசன் வற்புறுத்தி சொல்கிறான். பன்னிரு ஆழ்வார்கள் ஒருவராகிய பூதத்தாழ்வார் அன்பை விளக்காக்கி, ஆர்வத்தை நெய்யாக்கி, சிந்தையை தெரியாக்கி,
ஞான சுடரை ஏற்றி நாராயணனை வழிபடுகிறார். இக்கால கவிதைகளில் கூட கடவுள் வணக்கத்தை பார்க்கலாம். பாரதி கண்ணனை பாடுவது போல இயேசுவை தெய்வமாக, தாயாக, தந்தையாக, சகோதரனாக, நண்பனாக, ஆசானாக, குழந்தையாக, அரசனாக, மருத்துவனாக, மீட்பராக பல்வேறு உறவு முறையெல்லாம் சொல்லி அழைத்து அற்புத பாடலை அன்புமலை என்ற நூலுடைய ஆசிரியர் டாக்டர் மரிய சிவம் அவர்கள் எழுதியிருக்கிறார். தேனாகி பாலாகி தெவிட்டாத விருந்தாகி வழியாகி ஒளியாகி நம் இதயமெல்லாம் விற்றிருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் அனுதினமும் வணங்க வேண்டும். அவருடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.